ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மரோ சிங்கிள் கேமிங் சேனல். நான் உங்கள் ஏன் பேசுகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி நமக்கு வந்துட்டு என்ன ஈவெண்ட் வந்துதான் பார்க்க போகிறோம். ஏன்னா நைட்டு 12 மணிக்கு பார்த்தா அப்போ எந்த ஒரு ஈவெண்ட்டு வரலை. சரி, காலையிலேயாவது ஏதாவது ஒரு அளவு ஈவெண்ட்டு விட்டுருப்பானோ அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறேன். ஸோ 9:30 மணிக்கு மேலே தான் எப்போ இருந்தாலும் ஈவெண்ட்டு விடுவான். ஸோ அதனால தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலை பாருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு ஈவெண்ட்டு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா சும்மா தாறு மாறான சூப்பர் ஹேக்கர் ஸ்டோர் வந்துருக்குது. இது பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை இருக்குது. ஸ்டார்டிங்கே வந்துட்டு டிஸ்கவுண்டில் கொடுத்துருக்காங்களாமா 9 டைமண்ட் அப்படின்ட்டு. சரி, நம்ம என்ன தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். பட் இப்போ வந்துட்டு பஞ்சத்தில் அடிபட்டதுனால ஒரு 300 டைமண்ட் தான் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க, மேலே வந்துட்டு மொத்தம் 6, அதாவது 6 ப்ரைஸ் இருக்கும். அந்த 6 ப்ரைஸில் நமக்கு எல்லாமே பர்மனெண்ட்டாக கிடைக்கும். பட் இந்த ஒரு கன் கிரேட்டை தவிர மிச்சம் எல்லாமே பர்மனெண்ட்டாக கிடைக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ப்ரைஸ் ஒன்றில் வந்துட்டு அது பேர்னா அது ஏதோ ஒரு அளவு அந்த பண்டில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2வதில் வந்துட்டு இந்த எமௌண்ட் என்கிட்ட இல்லவே இல்லை, ஸோ அதை எடுத்துக்கலாம். 3வதில் வந்துட்டு அது என்னன்னு தெரில, ஏதோ ஒரு அளவு நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு பேகை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் எது லெஜெண்டரின்னு தெரில. ஸ்கேட் போர்டில் 4வது நம்பரில் இங்கி பிங்கி பாங்கி அதை ஒன்று எடுத்துக்கலாம். சரி, 5வது வந்துட்டு இதுவும் தெரியாது. சரி, அதை எடுத்துக்கலாம். சரியா, எஸ்கேஎஸ்க்கு அது எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு M4A1 வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கே பர்மனெண்ட் எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு தடவை தான் நம்ம பண்ண முடியும், சரிங்களா? ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஃபாஸ்ட்டு ஸ்பின்னே வந்துட்டு 9 டைமண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டே நமக்கு அதை பண்ணலை, எப்படி இருந்தாலும் நம்ம கடைசியில் தான் கொடுப்பாங்க. பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம். இந்த வீக்கெண்டு ரன்னர், அதாவது கடைசி, அதாவது வார கடைசியில் ஓட விட்ருவாங்கோ அப்படின்றது தான் அவங்களோட கான்செப்டே. சரி சரி சரி, இப்போ வந்துட்டு நம்ம ஸ்பின் பண்ணலாம். சரியா, ஸ்பின் பண்ணலாம். ஏன்னா 9 டைமண்ட் கேட்குது. ஓடா, பேக் கொடுத்து தொலைச்சிட்டானுங்க. எனக்கு தெரியும், எனக்கு கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த வந்துட்டு 19வது டைமண்டு. இந்த டைமண்டு மட்டும் டாய், இது ஏன்டா இந்த பேராசூட் ஆர்டிக் ஃப்ளேம், இது எப்படி இருந்தாலும் மொக்கையாக தான் இருக்கும். இந்த வீக்கெண்ட் ரன்னர் அதுதான் எனக்கு வேணும். ஏய் ஓய் 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 ஓய், நாடா பாவீங்களா டேய், என்னா பண்ணி வச்சுருக்கீங்க? சரி, அமௌண்ட் அது கொடுங்களா? 99 டைமண்ட்ரா? ஓய் ஆட பாவீங்களா, கிரீன் ஸ்டாரா? ஐயோ, அடுத்து வந்துட்டு 199 டைமண்ட்டு, நம்மக்கிட்ட 125 இருக்குது. ஸோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா, நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வந்துட்டு கொஞ்சம் பஞ்சத்தில் அடிபட்டுருக்கோன்ட்டு. சரி ஓகே, நம்ம வெளியே வந்தாலாம். சரிங்களா, அடுத்து உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் இருக்குது. சரி, அடுத்து வந்துட்டு அடுத்து என்ன ஈவெண்ட் வந்துருக்குது, ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்து என்ன ஈவெண்ட் வந்துருந்தேன்னா இதா கொரோனா. ஸோ குரோனோ, இது யாரா, நீ எங்கேருந்துனா வர்ற, 7ஆம் தேதி தான் நான் வர்ற, ஒழுங்காக வந்து தொலை, யாருன்ட்டு உன் மூஞ்சை காட்டி தொலை. சரியா, எனக்கு காண்டாது நீ பேச பே, நீ மூஞ்சை காட்டாமல் உன் காலு கை இது மட்டும் காட்டி எனக்கு வெறியாவது. சரி ஓகே காய்ஸ், FFCS அப்படின்ட்டு அந்த இது விட்டுருந்தாங்க இல்லைங்களா, அது பேர் என்ன, வெப்பன் ராயலு M4A1க்கு. அடுத்த வெப்பன் ராயலு இது தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம ஃப்ரீ ஃபயர் காரங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா AUG-க்கு சும்மா தாறு மாறான ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, சிங்கிள் அக்யூரேசி, மைனஸ் ரேஞ்சு. சரி, மைனஸ் ரேஞ்சு விட்ருங்க, பட் தாறு மாறாக இருக்குது. இது வந்துட்டு அடுத்த வெப்பன் ட்ரையலில் தான் விடுறாங்க. சும்மா பார்க்குறதுக்கே செம மாசாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் யாராவது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களாம் எடுத்துக்கோங்க, டோன்ட் மிஸ் இட் காய்ஸ். சரிங்களா, அடுத்து நமக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு ஹேக்கரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு அந்த ஹேக்கரை வந்துட்டு எனக்கு அப்படியே மண்டையில் உறுத்திக்கிட்டே இருக்கான். அந்த ஹேக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஈரோட்டில் இருக்கானாமா. நம்ம வந்துட்டு ஈரோட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர் பசங்க யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவனை கொஞ்சம் பார்த்து கவனிச்சு வைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்தான் வந்துட்டு ஓவராக பண்ணி வச்சிட்ருக்கான், அதனால் கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்கணுங்க. சரிங்களா, இருங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடி நான் சொல்கிறேன். இருக்கலாம், அவன் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் தான் இருந்தான், பட் எங்கேன்னு தெரியலையே. இது நான், சரிங்களா, ஐடி நம்பர் பார்த்துக்கோங்க, காப்பி பண்ணி வச்சுருக்கேன். 6205052 76 ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் தான் இருக்கான். பார்த்தீங்களா, ஃப்ராட் ஆமாங்க, பேரை மாற்றி வச்சுருக்காங்க, Queen 07. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு அவன் பேர் வந்துட்டு மிஸ்டர் ரஞ்சித்துன்னு வச்சுருந்தான். அவன் ஸ்குவாடு பேர் பார்த்தீங்களா, இது பார்க்கும் போதே வெறியாகும் இல்லைங்களா. இந்த ஸ்குவாடு பேரை பார்த்தாலே எனக்கு செம காண்டாகுது.
மிஸ்டர் ரஞ்சித் அவன் பேர். பிசி பிளேயர்னு சொல்லியிருக்கான். ஸோ ஓகேங்களா, பிசி பிளேயர் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் உதார விட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் டைமண்ட் டாப் அப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே கொஞ்சம் பார்த்து இவனை கொஞ்சம் கவனிச்சு வைங்க, ஏன்னா கொஞ்சம் எனக்கு என் பசங்கள்தே, அதாவது என் தம்பிங்கள்தே வந்துட்டு ரெண்டு மூணு ஐடி திருடிட்டான். ஸோ அதெல்லாம் எனக்கு அப்படியே கொஞ்சம் எரிச்சலாகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, அவன் கையில் கிடச்சானா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரில, சரிங்களா. சரி, கொஞ்சம் அப்போ அவனை கொஞ்சம் பார்த்து கவனிச்சிங்க. இந்த வீடியோ என் மகனை நீ பார்த்துட்டு இருந்தேன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ, நான் சொல்லிட்டேன், சரிங்களா. அடுத்து வந்துட்டு நமக்கு அந்த குளோபல் டாப்அப் வந்துட்டு இன்றைக்கி தான் கடைசி நாள். யாராவது டாப்அப் பண்ணலையோ அவங்களாம் டாப்அப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சானா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு ஈவெண்ட்டில் மீட் பண்ணலாம். பாய்.